தமிழக அரசே கொண்டு வா. இந்து அறநிலையத்துறையே இந்து அறநிலையத்தில் நடக்கின்ற நிர்வாக சீர்கேட்டை நிர்வாக சீர்கேட்டை உடனே தடுத்து நிறுத்து. உடனே தடுத்து நிறுத்து. கும்பாபிஷேகம் செய். கும்பாபிஷேகம் செய். கும்பாபிஷேகம் செய். நவக்கிரக கோவில்களுக்கு நவக்கிரக கோவில்களுக்கு கும்பாபிஷேகம் உடனே செய்திடு. கும்பாபிஷேகம் உடனே செய்திடு. அறநிலையத்துறையே தமிழக அரசே. அறநிலையத்துறையே தமிழக அரசே. அகில பாரத இந்து மகா சபா ஆலய பாதுகாப்பு பிரிவுடைய சார்பாக சுவாமிமலை கோவிலுடைய அடிவாரத்தில் இன்றைய தினம் உண்ணாவிரதம் இருந்து கொண்டிருக்கின்றோம். சுவாமிமலை கோவிலில் இணையாணையர் இல்லாததனால வேய்ப்பது இல்லாத வந்த மாதிரி கண்ணாபின்னாடி கோயில் செயல்பட்டு பிரசாதம் நீட் இல்லை. பிளாஸ்டிக் டப்பாவில் பிரசாதம் இந்த பஞ்சாமதம் கொடுக்குறாங்க, அது சரியில்லை. அது கெட்டு போன பிரசாதம். பிரசாதம் வெளியே எங்கேயோ தயார் பண்ணி என்ன செய்கிறாங்க, கோயிலில் கொண்டு விற்பனை பண்ணுறாங்க. கோயிலை ஒரு விற்பனை கூடாரமாக வியாபார ஸ்தலமாக தான் பயன்படுத்துகிறாங்க. கும்பகோணம் சரி பண்ணலை, தொப்பகுளத்துக்கு தண்ணி வரல. ஸோ இந்த மாதிரி சீர்கேடு இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் இணையாணையர் இல்லாததுனால. தகப்பன் சுவாமி, தகப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பிரமணிய சுவாமி கோயில் இது இந்த கும்பகோணம். அப்படி சிறப்பு வாய்ந்த இந்த மாநகரத்தில் அந்த கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு தங்குவதற்கு யாத்ரீகர்கள் தங்கக்கூடிய விடுதியை தமிழக அரசு கட்டித்தரணும். நான்கு கோயிலில் செவ்வாய், சூரியன், ராகு, கேது இந்த நாலு கோயிலில் 13 வருஷம் ஆச்சு கும்பாபிஷேகம் நடத்தி. 12 வருஷத்துக்கு ஒரு தடவை கும்பாபிஷேகம் நடத்த வேண்டும் என்பது நம்முடைய ஆகம விதி. அதை மீறி தமிழக அரசு உண்டியலை மட்டும் பார்த்துக்கிட்டே இருக்கு, வருமானத்தை மட்டும் பார்த்துக்கிட்டே இருக்கு, அதனுடைய சொத்துக்களுடைய வசூலை மட்டும் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஆனால் இந்த வருமானத்தை கோவிலுக்கு பயன்படுத்தலை, கும்பாபிஷேகத்துக்கு எந்த வகையில் உதவி செய்யலை. இந்து மகாசபாவுடைய கோரிக்கையெல்லாம் உங்களுக்கு கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்தா அந்த கோவிலுடைய பணம் எங்களுக்கு வேண்டாம், உண்டியல் பணம் எங்களுக்கு வேண்டாம், அரசாங்கம் கால் அடா நீங்கள் கொடுக்கண்டா, நாங்கள் இந்து மகாசபாவோட அந்த கோவிலில் கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு நீங்கள் எங்களுக்கு கொடுங்க, நாங்கள் ஒரு 6 மாத காலத்தில் அந்த கும்பாபிஷேகத்தை பண்ணுவோம். அங்கே ஒரு ஆகம விதிப்படி பூஜை நடக்கணும், அதுக்கான ஏற்பாடு செய்வதற்கு நாங்கள் தயார், தமிழக அரசு தயாரா என்று சொல்லி இந்த உண்ணாவிரதத்தை நாங்கள் உட்கார்ந்துருக்கிறோம். தமிழக அரசாக அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய எம்பி எம்எல்ஏயாக இருந்தாலும் சரி, சிலை களத்திற்கு யார் யார் உடனடியாக இருந்தார்களோ அத்தனை பேரையும் ஐஜி மாணிக்கவேல் கூண்டு நகர்த்திடுவார். தமிழகம் மீண்டும் ஒரு ஆன்மீக நகரமாக மாறும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்காக பொன் மாணிக்கவேல் ஐயா அவர்களுக்கு பதவி நீடிப்பு கொடுக்க வேண்டும் தமிழக அரசு என்று சொல்லி இந்த உண்ணாவிரதத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம்.